இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள் அனைவரையும் கூட நம்ம தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். உங்களுக்கு எங்களுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். என்னோடு கட்சியை சார்ந்த மூத்த தலைவர்கள் அனைவரும் கூட இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். சகோதர சகோதரிகளே, முதல் ஒரு நல்ல விஷயத்தோடு ஆரம்பிப்போம். தமிழகம் நேற்று பெருமையடைந்திருக்கிறது. நம்முடைய நீட்டு பரீட்சை மூலமாக தமிழகத்திற்கு இந்திய அளவிலே ஒரு மாபெரும் பெருமையை நம்முடைய மாணவ செல்வங்கள் தேடி கொடுத்திருக்கின்றார்கள். ஆல் இந்தியா டாப்பராக பிரபஞ்சன் ஜே மாணவ செல்வன் நம் அனைவருக்கும் கூட தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய பெருமையை தேடி கொடுத்திருக்கின்றார்கள். அதே போல முதல் 10 ரேங்க் பிரபஞ்சன் வந்து 720க்கு 720 99.99% வாங்கி ஒரு பெரிய சாதனையை நிகழ்த்தி இருக்கின்றார். அதே போல முதல் 10 ரேங்க்ல பிரபஞ்சனோடு கௌஸ்தவ் கௌரி, சூர்யா சித்தார்த், வருண் முதல் 10 பேர்ல 4 பேர் தமிழகத்திலிருந்து வந்திருப்பது மிகப்பெரிய சிறப்பு. முதல் 50 ரேங்க்ல 6 பேர் தமிழகத்திலிருந்து வந்திருக்காங்க. அதிலும் குறிப்பாக திருப்புகழ் அவர்கள் எஸ்சி கேட்டகரி டாப்பராக கூட ஆல் இந்தியா டாப்பராக கஸ்தவ் பௌரி அவரோட திருப்புகழ் அவரும் இருக்கிறார். இது நிச்சயமாக தமிழகத்திற்கு மாணவ செல்வங்கள் அனைவருமே பெருமை தேடி கொடுத்திருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக அவங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய கனவு இருக்கு. ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ்லேருந்து, ஸ்டான்லியிலிருந்து, பெரிய பெரிய எம்எம்சியிலிருந்து பெரிய பெரிய மருத்துவ பள்ளியில் சென்று படிக்க வேண்டும் என்று இன்னைக்கு பத்திரிகை சந்திப்பில் அவங்கெல்லாம் கூட சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் அவங்க அனைவரையும் கூட வாழ்த்தி வணங்கி, இந்த வருஷம் தமிழகத்தில் நீட்டினுடைய பாஸ் பர்சன்டேஜ் மறுபடியும் உயர்ந்திருக்கிறது. 147,583 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. 144,516 பேர் அப்பியர் ஆயிருக்கிறாங்க. அதில் 78,693 பேர், 54.4% நம்முடைய தமிழக மாணவ செல்வங்கள் நீட்டில் பாஸ் ஆயிருக்கிறாங்க. இது போன வருஷம் 2020-21-22 விட அதிகம். 2018-19 39% இருந்தோம். நம்முடைய ஆல் டைம் பாஸ் பர்சன்டேஜ் 57% இருக்கு. 39% 2018 இருந்துச்சு. இன்னைக்கு 54% நம்ம தொட்டிருக்கோம். இது குறிப்பாக நீட்டு பரீட்சையை எதிர்க்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் கூட மறுபடியும் ஒரு முறை நீட்டு பரீட்சை உணர்த்தி இருக்கிறது. இது ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக, நடுநிலைமையாக எல்லா மாணவ செல்வங்களுடைய கனவுகளை அவர்கள் மெய்ப்பட வைப்பதற்கு நீட் எக்ஸாம் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குது. அதனால் மறுபடியும் நம்முடைய தமிழக மக்களுக்கு அன்போடு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நீட்டு பரீட்சை என்பது தமிழக மாணவ செல்வங்கள் அனைவருமே ஏற்றுக்கொண்டு விட்டார். அனைவருமே அதில் இப்போ பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக ஏழை மாணவர்கள், குறிப்பாக விவசாய தந்தை தாய் விவசாயிகளாக இருக்கக்கூடிய அவர்களுடைய குழந்தைகள் நீட்டு பரீட்சையில் நமக்கு பெருமை தேடி கொடுத்துருக்கொண்டிருக்காங்க. அதனால் நீட் இஸ் டிபேட் அப்படிங்கிறது இந்த வருஷத்தோடு நம்ம நிறுத்திட்டு இன்னையிலிருந்து புதுசாக வேற ஏதாச்சும் நம்ம பேசுவோம். மறுபடியும் நீட் என்பதை கொண்டு வந்து இதை நீட்டை பற்றி பேசுவது எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை என்பது இந்த வருஷத்திற்கான மாணவ செல்வங்கள் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை புகட்டி இருக்கின்றார். நீட் முடிந்த பிறகு இன்னைக்கு தமிழகத்தில் ஒரு முக்கியமான விஷயமாக நேட்டிலிருந்து நம்முடைய என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்னுடைய ரைடு நடக்குது. தமிழகத்தினுடைய ஒரு அமைச்சர் அதில் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க. அந்த அமைச்சர் கைது செய்வதற்கான நடவடிக்கையும் கூட எடுத்திருக்கிறாங்க. ஆளுங்கட்சி தரப்பில் முதலமைச்சர் உட்பட நிறைய அமைச்சர்கள் அதை தன்னுடைய கண்டன குரலை பதிவு செய்திருக்கின்றார்கள். அகில இந்திய அளவில் நமக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய நண்பர்கள் சிலர் கூட தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றார்கள். அதனால் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக இந்த கேஸை ஒரு முறை மறுபடியும் ரொம்ப டீட்டெயிலாக தமிழக மக்களுக்கு எடுத்துச் சொல்வது எங்களுடைய கடமையாக நாங்கள் பார்க்கின்றோம். திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இதற்கு முன்பே டிரான்ஸ்போர்ட் அமைச்சராக தமிழகத்தில் பணியாற்றி இருக்கின்றார்கள். 2011-14 காலகட்டத்தில் இதை கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம் என்று சொல்லுகின்றோம். குறிப்பாக மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அதில் மெக்கானிக்ஸ், கண்டக்டர் அந்த இரண்டு பணியிடங்களுக்கு கூட கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. அதில் குறிப்பாக யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதில் செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னும் 3 அக்யூஸ்டோடு சேர்ந்து கொண்டு மெக்கானிக், கண்டக்டர் இந்த இரண்டு போஸ்ட்டுக்கும் கூட பணத்தை வாங்கி கொண்டு சிபாரிசு செய்து அதன் மூலமாக வேலை கிடைத்திருக்கிறது என்பது அந்த கேஸினுடைய முக்கியமான குற்றச்சாட்டு. 13/8/2018 ஆகஸ்ட் மாதம் 13 தேதி அருள்மணி என்பவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அருள்மணி என்பவர் யாருன்னா அவரும் கூட கண்டக்டர், மெக்கானிக் இந்த பதவிகளுக்கு அப்ளை பண்ணி வேலை கிடைக்காத அருள்மணி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறார். அந்த கம்ப்ளைண்டில் அக்யூஸ்ட் A1 செந்தில் பாலாஜி, A2 செந்தில் பாலாஜியினுடைய தம்பி அசோக், A3 செந்தில் பாலாஜியினுடைய PA சண்முகம், A4 ராஜ்குமார், இந்த 4 பேர் எங்கிட்டிருந்து பணத்தை வாங்கி
மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் எம்டிசியில் தமிழ்நாடு முழுவதுமே எங்களுக்கு வேலை கொடுப்பதாக ஏமாற்றி இருக்கின்றார்கள்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த ப்ராசஸ் நடந்தது 2014. அதை வந்து நம்முடைய தமிழகத்தினுடைய காவல்துறை இந்த குற்றச்சாட்டை எடுத்து அதை முழுவதுமாக என்கொயரி பண்ணி சார்ஜ் ஷீட் போடுறாங்க. ஃபைனல் ரிப்போர்ட் என்று சொல்லக்கூடிய சார்ஜ் ஷீட் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த நான்கு பேருமே குற்றம் சாட்டப்பட்டவர்கள், குற்றம் செய்ததாக சார்ஜ் ஷீட் போடுறாங்க. அது 2019 ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி 12/4/2019 ஸ்பெஷல் கோர்ட் ஃபார் த ட்ரையல் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் தமிழ்நாடு, ஒரு சிறப்பு கோர்ட்டின் முன்பு, எம்எல்ஏ எம்பிக்காக இருக்கக்கூடிய சிறப்பு கோர்ட்டின் முன்பு 12/4/2019 தமிழக காவல்துறை சார்ஜ் ஷீட் பண்ணி அவங்க மீத குற்றம் சாட்டப்பட்டவர்களை குற்றவாளிகளாக ஃபைனல் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் May 2021 பவருக்கு வர்றாங்க. May 2021 திராவிட முன்னேற்ற கழகம் பவருக்கு வந்த உடனே செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ரெண்டு போர்ட்போலியோ கிடைக்குது. எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டராகவும் இருக்கிறாங்க, டாஸ்மார்க் ப்ரொஹிபிஷன் இந்த துறை சம்பந்தமான மினிஸ்டராகவும் இருக்கிறாங்க. அவங்க பவருக்கு வந்து எவ்வளவு வேகமாக இந்த கேஸ் நவருதுன்னு நம்ம பார்க்கணும். May 2021 பவருக்கு வர்றாங்க. சண்முகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதற்கு முன்பு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுல அவர் வந்து ஒரு கம்ப்ளைனண்ட். அவர் வந்து இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு கிரிமினல் பெட்டிஷன், அதாவது சண்முகம் வந்து அக்யூஸ்ட். இதற்கு முன்பு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுல சண்முகம் அக்யூஸ்ட் நம்பர் 4 ஆக இருக்கக்கூடிய சண்முகம் மெட்ராஸ் ஹைகோர்ட் முன்னாடி ஒரு கிரிமினல் பெட்டிஷன் ஃபைல் பண்றார். சிஆர்ஓபி நம்பர் 13374/2021 அதில் என்ன ஃபைல் பண்றாங்கன்னா, எங்க மேல இருக்கக்கூடிய எல்லா ப்ரொசீடிங்ஸையும் நீங்க குவாஷ் பண்ணணும், சார்ஜ் ஷீட்டை குவாஷ் பண்ணணும், எங்க மேல போட்டிருக்கக்கூடிய ஃபைனல் ரிப்போர்ட்டை குவாஷ் பண்ணணும் அப்படின்னு சண்முகம் அவர்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட் முன்பு அக்யூஸ் நம்பர் 4 ஆக இருக்கிற சண்முகம் குவாஷ் பெட்டிஷன் போடுறார். ஏன் போடுறாருன்னா, திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மே மாசத்தில் ஆட்சிக்கு வர்றாங்க, ஜூலை மாசம் 28ஆம் தேதி 28/7/2021 சண்முகம் இதுக்கு முன்னாடி கேஸில் கம்ப்ளைனண்ட் அருள்மொழி அவரோடு சேர்ந்து ஒரு 13 பேர், யார் வேலை கிடைக்கலன்னு சொன்ன விக்டிம்ஸ் 13 பேர் இவங்க சேர்ந்து ஒரு காம்ப்ரமைஸ் பெட்டிஷனை என்டர் பண்ணுறாங்க. அந்த காம்ப்ரமைஸ் பெட்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து எம்டிசியில் வேலை வேணும்னு பணம் கொடுத்தது உண்மைதான், அவங்க பணத்தை வாங்கினது உண்மைதான், ஆனால் 2019 வாங்கின பணத்தையெல்லாம் ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க, பணத்தை ரீஃபண்ட் பண்ண காரணத்தினால நாங்கள் இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு அதை பேஸாக வச்சு சண்முகம் குவாஷ் பெட்டிஷன் போடுறாங்க. 28/7/2021 குவாஷ் பெட்டிஷன் போடப்பட்ட உடன் 30/7/2021 ரெண்டே நாளில் சென்னை ஹைகோர்ட் ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க, குவாஷ் பெட்டிஷனை நாங்கள் ஏற்றுக்கிறோம், அதனால் செந்தில் பாலாஜி பிளஸ் 3 அக்யூஸ்ட் மேலே இருக்கக்கூடிய இந்த சார்ஜ் ஷீட் அதில் என்னவா இருக்கோ அது எல்லாத்தையும் நாங்கள் குவாஷ் பண்ணுறோம் அப்படின்னு குவாஷ் பண்ணுறாங்க. அதில் ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பு ரொம்ப ஆச்சரியமான ஒரு தீர்ப்பு. அப்போவே வந்து நிறைய சட்ட வல்லுநர்கள் அதை கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக லஞ்சம் பெறப்பட்ட ஒரு வழக்கில் அக்யூஸ்டும் விக்டமும் சேர்ந்து ஒரு காம்ப்ரமைஸ் பெட்டிஷன் என்டர் பண்ணி ஹைகோர்ட்டில் நாங்கள் காம்ப்ரமைஸ் பெட்டிஷன் அக்செப்ட் போட்டு அதை ஹைகோர்ட்டு அக்செப்ட் பண்ணியிருக்கிறது ரொம்ப விசித்திரமாக இருக்குன்னு இந்தியாவுடைய முக்கியமான சட்ட வல்லுநர்கள் எல்லாருமே அந்த நேரத்தில் பேசினாங்க. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, குவாஸ் பெட்டிஷன் போட்டவங்க கணக்குப்படியே 2019 பணம் வாங்கிட்டோம்னு சொன்னவங்க திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 2021 ஜூலை மாதத்தில் தான் இந்த குவாஸ் பெட்டிஷனை ஹைகோர்ட் முன்பு ஃபைல் பண்ணுறாங்க. இல்லை, மிக முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 அது சம்பந்தமாக ஒரு இன்குமென்ட் மினிஸ்டர் மேலே தமிழ்நாட்டினுடைய காவல்துறை என்கொயரி பண்ணி சார்ஜ் ஷீட் போட்டதை ஹைகோர்ட்டு குவாஷ் பண்ணது, காம்ப்ரமைஸ் பெட்டிஷனை ஏற்றுக்கிட்டோம். இப்போ தர்மராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறார். தர்மராஜ் அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஹைகோர்ட்டினுடைய குவாஷ் பெட்டிஷன் எடுத்து போகிறாங்க. இந்த மாதிரி நானும் பாதிக்கப்பட்ட ஒரு ஆள், நானும் இந்த எக்ஸாம் எழுதலை, இவங்க நேர்மையான முறையில் பரீட்சை கண்டக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கண்டக்டர் வேலை கிடைச்சிருக்குன்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த 13 விக்டம் அக்யூஸ்ட் சண்முகம் இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன காம்ப்ரமைஸ் பெட்டிஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்களோ அதை சுப்ரீம் கோர்ட் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. 8/9/2022 சுப்ரீம் கோர்ட்டு இந்த இன்குமென்ட் மினிஸ்டர் செந்தில் பாலாஜி பிளஸ் 3 பேரத்தின் மீது சென்னை ஹைகோர்ட் கொடுத்த ஸ்டே அது தவறு, மறுபடியும் உங்கள் மேலே இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ பண்ணணும்,
இவர்கள் அனைவருமே அரசாங்க சம்பளத்தில் இருந்த அமைச்சர்கள். அதனால் இவர்கள் நான் பணத்தை வாங்கினேன் பணத்தை கொடுத்தேன் அப்படிங்கிற ஒரு வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சுப்ரீம் கோர்ட் 8/9/2022 இந்த கிரிமினல் கம்ப்ளைண்ட்டை ரீஇன்ஸ்டேட் பண்ணுறாங்க. அதில் கிரிமினல் சுப்ரீம் கோர்ட் சொல்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இதை வந்து கண்டம் மட்டும் பண்ண முடியாது, இன்னும் அதிகமான வார்த்தையை நாங்கள் பயன்படுத்தணும். கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு இதை கம்பீரமாக எடுத்து நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புகிறோம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க. இதில் சுப்ரீம் கோர்ட் ரெண்டு மூணு விஷயத்தை கூட பேசுகிறாங்க. குறிப்பாக இந்த ஃபைனல் சார்ஜ் ஷீட்டில் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் செக்ஷன் போடலை, அது ஏன் போடலின்னு கேள்வி கேட்குறாங்க. தமிழக காவல்துறைக்கு மறுபடியும் நீங்கள் அதை என்கொயரி பண்ணி ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டை ஆட் பண்ணுங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் 8/9/2022 ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. இந்த தீர்ப்பு கொடுத்த பிறகு குறிப்பாக செந்தில் பாலாஜிக்கும் மினிஸ்டர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் சண்முகம் அவருக்கும் எந்த விதமான தொடர்பு இல்லை. இல்லை, மெயின் அக்யூஸ் சண்முகம் தான், பொலிட்டிக்கல் வெண்டட்டா அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக சண்முகத்தை அக்யூஸ் நம்பர் 4 அக்யூஸ் நம்பர் 3 ஆகவும் செந்தில் பாலாஜி அக்யூஸ் நம்பர் 1 ஆகவும் போட்டிருக்காங்க அப்படின்னு ஆர்கியூமெண்ட்லாம் வைக்கும் பொழுது அதற்கும் சுப்ரீம் கோர்ட் பதில் சொல்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் டிரான்ஸ்போர்ட் அமைச்சராக இருக்கும் பொழுது தினமும் 8 டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் MTCக்கு கீழே தமிழ்நாட்டில் 8 டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் வருது, அதில் பணம் கொடுத்தவங்களுக்கெல்லாம் வேலை வந்துருச்சான்னு அவர் டெய்லி ஃபாலோ அப் பண்ணுறாங்க. அவருடைய PA-வாக இருந்த சண்முகம் அஃபீஷியல் செந்தில் பாலாஜி அவர்களுடைய அஃபீஷியல் ஐடி மூலமாக அந்த ஐடியை மெயின்டைன் பண்ணுறாரு, ஆப்ரேட் பண்ணுறாரு. அதிலிருந்து ஒரு ஒரு MTC கார்பரேஷனுடைய MD-க்கு கூட இமெயில் அனுப்பிச்சிருக்காங்க, அதில் சில பேர்த்தினுடைய பெயரையும் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த பெயர் தான் பணம் கொடுத்தன்னு சொன்ன பெயரும் அதில் சரியாக இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது சண்முகம் செந்தில் பாலாஜி அவருடைய இமெயில் ஐடி ஆப்ரேட் பண்ண காரணத்தினால, அவர் கூட இருந்த காரணத்தினால, அவருடைய PA தான், அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. அதனால் சார்ஜ் ஷீட்டில் அவங்க போட்டிருக்கக்கூடிய ஆர்டர் சரி என்றும் கூட இதே சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. இதெல்லாம் முடிந்து நம்ம ஹோம் டிபார்ட்மெண்ட் MK ஸ்டாலின் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர் கீழே இருக்கு. அவங்க எந்த விதமான அவர்களை இங்கிருந்து தப்பிக்க வைப்பதற்காக எல்லா முயற்சி எடுக்கிறாங்க. அதனால் சுப்ரீம் கோர்ட் மறுபடியும் கம்பீரமாக ஒரு 3 வாரத்திற்கு முன்பு சுப்ரீம் கோர்ட் மறுபடியும் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. எங்களுக்கு இட் பெயின்ஸ், எங்களுக்கு நிச்சயமாக இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் சொல்லியும் கூட மாநில அரசு வேலை செய்யாமல் இருக்கின்றார்கள். ஆனால் 2 மாசத்திற்குள்ள தமிழக அரசு ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது நீங்கள் சார்ஜ் ஷீட் போடல அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டே ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் SIT போட வேண்டி வரும் என்று சொல்கின்றார்கள். இதில் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எங்கிருந்து வந்துச்சு? 2018 சார்ஜ் ஷீட் போடும்பொழுது சார்ஜ் ஷீட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, செந்தில் பாலாஜி அவர்கள் இதில் சில அயல் நாடுகளுக்கு பண பரிவர்த்தனை செய்திருக்கின்றார்கள் என்று. அதில் ஒரு ஹார்ட் டிஸ்கை சீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஹார்ட் டிஸ்கில் மரீஷியஸ் உட்பட சில நாடுகளுக்கு பண பரிவர்த்தனை நடந்திருப்பதாக மாநில அரசு காவல்துறை தன்னுடைய சார்ஜ் ஷீட்டில் சொன்ன பிறகு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் உள்ளே வர்றாங்க. ஏன்னா அதில் வந்து இல்லீகல் மணி லாண்ட்ரிங் கேஸ் நடந்திருக்கு. PMLA ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் PMLA செக்ஷனில் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது FIR பதிவு செய்யப்படுகிறது. ED வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. இதில் ஹைகோர்ட்டில் குவாஸ் பெட்டிஷன் போடும் பொழுதே ED என்கொயரிக்கு இவங்க ஸ்டே வாங்கிடுறாங்க. அதனால் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த முதல் தீர்ப்பில் 2022/8/9/2022 கொடுத்த தீர்ப்பில் ED மேலே போட்டிருக்கக்கூடிய ஸ்டேவை சுப்ரீம் கோர்ட் வெக்கேட் பண்ணுறாங்க. அதன் பிறகு 3 வாரத்திற்கு முன்பு கொடுத்த தீர்ப்பில் கூட ED அவர்கள் பாரபட்சம் இல்லாமல் இதை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவ்வளவு பேக்ரவுண்ட் இதில் இருக்குதுங்க. அதன் பிறகு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு போன வாரம் வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் இவங்கெல்லாம் வந்து ரைடு பண்ணியிருக்காங்க, சில இன்கிரிமினேட்டிங் டாக்குமெண்ட் எடுத்திருப்பதாக பத்திரிகையில் நம்ம படிக்கிறோம். நேற்று ஸ்டே வெக்கேட் பண்ணுற பிறகு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்க தமிழக தலைமைச் செயலகத்துக்கு சென்று அங்கே நம்முடைய அமைச்சர் அவருடைய அலுவலகம் உட்பட அவருடைய PA-வெல்லாம் சோதனை பண்ணி நேற்றிலிருந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இது எந்த விதத்தில் இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்று நம்முடைய முதலமைச்சர் திரு மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் அவங்க கூட கண்டன அறிக்கை கொடுத்திருக்கக்கூடிய தமிழகத்தில் ஆளும் கட்சியில் கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் நான் கேட்டுக்க விரும்புகிறேன். இது எந்த விதத்தில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி, இவ்வளோ பேக்ரவுண்ட் இருக்கு, இது எந்த விதத்தில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்ல வேண்டும். நம்முடைய முதலமைச்சர் இன்னும் ஒரு படி மேலே போயிருக்கிறாங்க. எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது 18 ஏப்ரல் 2016 குளித்தலையில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில்
அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பத்திரிகையாளர் முன்பு பொதுமக்கள் முன்பு செந்தில் பாலாஜி அவங்களை பத்தி என்ன பேசியிருக்காங்கிற வீடியோ இன்னைக்கு நம்ம போட்டிருக்கோம். என்ன பேசியிருக்காங்க, குறிப்பா இதே கேஸை பத்தி பேசியிருக்காங்க, கோகுல்ராஜ் அப்படிங்கிற மர்டர் கேஸை பத்தி பேசியிருக்காங்க, எப்படி இவரும் இவருடைய தம்பியும் சேர்ந்து மாமூல் வாங்கிறது கரப்ஷன் பண்றது அப்படிங்கிறத பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க. இதே முதலமைச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட 4 நிமிட காலம் ரொம்ப கம்பீரமாக 18 ஏப்ரல் 2016 குளித்தலையில நடவடிக்கை எடுக்கணும்னே பேசியிருக்காங்க. இந்த கேஸை பத்தியே முதலமைச்சர் அவங்க பேசியிருக்காங்க. அப்புறம் இந்த முதலமைச்சர் அவர்கள் இதற்கு முன்பு டிசம்பர் 2016 தலைமை செயலகத்தில் சீஃப் செக்ரட்டரி அவருடைய சேம்பர்ல இன்கம் டாக்ஸ் ரைடு நடத்திய பொழுது முதலமைச்சர் சொன்ன வரிகள் இது. வருமான வரித்துறை என்பது மத்திய அரசின் கீழ் அமைந்திருந்தாலும் அதற்கென்று தனி அதிகாரிகள் தனி சட்டம் இருக்கிறது என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். தலைமைச் செயலகத்திலும் அதற்குரிய ஆதாரங்கள் இருப்பதன் காரணத்தினால்தான் இந்த சோதனை நடைபெறுகிறது அப்படின்னு அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மு க ஸ்டாலின் அவர்கள் டிசம்பர் 2016 பத்திரிகை நண்பர்கிட்ட கேட்டாங்க. இன்னொன்னு சொன்னாங்க, தயவு செஞ்சு முதலமைச்சர்கிட்ட போய் ஏன் இது நடக்குதுன்னு நீங்க கேட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் நன்றியுள்ளவனாக இருப்பேன்னு பத்திரிகையாளர்கிட்ட சொன்னாங்க. அன்னைக்கு அதே முதலமைச்சர் அன்னைக்கு சொன்னதுதான் திரும்ப முதலமைச்சருக்கு சொல்லுகின்றோம். என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்பது மத்திய அரசின் கீழ் அமைந்திருந்தாலும் அதற்கென்று தனி அதிகாரிகள் தனி சட்டம் இருக்குது என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். அமைச்சருடைய அலுவலகத்தில் அதற்குரிய ஆதாரங்கள் இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த சோதனை நடைபெறுகிறது. அவர் சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட்ல வருமான வரித்துறை என்கின்ற வார்த்தைக்கு பதிலாக என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை என்கின்ற வார்த்தையை நாம் பொருத்தி பார்க்கலாம். தலைமைச் செயலகம் என்கின்ற வார்த்தைக்கு பதிலாக அமைச்சருடைய அலுவலகம் என்கின்ற வார்த்தையை பொருத்தி பார்க்கலாம். அப்படி இருக்கும் பொழுது எந்த விதத்தில் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அரசியல் பாரபட்சத்திற்காக திரு செந்தில் பாலாஜி அவர்களை ரைடு பண்ணியிருக்காங்க, எதற்காக அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீது நம்முடைய அரசு அல்லது இண்டிபெண்டாக இருக்கக்கூடிய இடியோ சிபிஐயோ எதற்காக நடவடிக்கை எடுக்க போறாங்க? அதனால் முதலமைச்சர் அவர்கள் உண்மையாலும் சட்டத்தை மதிக்கிறாங்க. அரசியலமைப்பு சட்டத்தின் மீது சத்தியப்பிரமாணம் எடுத்து முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்திருக்கிறாங்க அப்படின்னா முதலமைச்சர் அவர்கள் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு முழுமையாக கோஆபரேட் பண்ணுவாங்க. அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் இது மணீஷ் சிசோடியா அவங்க கேஸ் எடுத்துக்கலாம், சத்யேந்திர ஜெயின் அவங்க கேஸ் எடுத்துக்கலாம், அல்லது வெஸ்ட் பெங்காலில் சில கேஸ் எடுத்துக்கலாம். எங்கேயும் கூட சுப்ரீம் கோர்ட்டிலே ஊர்ஜிதமான கேஸ் அங்கே கிடையாது. அதெல்லாம் பெயிலுக்கு போகும்போது ஊர்ஜிதம் பண்ணியிருக்காங்க. ஆமாம், பிரைம ஃபேசி அவங்க மேலே கேஸ் இருக்கு, லிக்யூர் ஸ்கேமில் அவங்க இருக்கிறனால பெயில் கொடுக்க மாட்டேன். ஆனால் செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்தவரை கைதுக்கு முன்பே சுப்ரீம் கோர்ட்டில் 2 முறை அவங்க குவாஷுக்கு போகும் பொழுதும் 2 முறையும் செந்தில் பாலாஜிக்கு இதில் சம்பந்தம் இருப்பதாக சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த கேஸ் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கே மிக வித்தியாசமான ஒரு கேஸ். சுப்ரீம் கோர்ட்டே கிட்டத்தட்ட ஃபோர்ஸ் பண்ணி நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு தமிழக காவல்துறைக்கு 2 மாசம் டைம் கொடுத்துருக்காங்க. 2 மாசத்தில் நீங்கள் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா நாங்களே எஸ்ஐடி போட வேண்டி வரும் என்று. அப்படி இருக்கும் பொழுது தமிழக காவல்துறை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவங்களுக்கு கீழே இருக்கும் பொழுது தமிழக காவல்துறை எப்படி நேர்மையாக பணி செய்யும் என்று எப்படி நாம் எதிர்பார்க்க முடியும்? இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அக்யூஸ்டாக இருக்கக்கூடிய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் போய் பார்க்கிறாங்க. அதுவும் வந்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்த பிறகு, இடி ஆக்ஷன் எடுத்த பிறகு ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தினுடைய மூத்த அமைச்சர்களாக போகும் பொழுது சட்டம் ஒழுங்கு பற்றி, சட்டம் அனைவருக்கும் சமம் என்கின்ற நீதியை பற்றி தமிழக மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறதையும் முதலமைச்சர் அவங்க சொல்றாங்க. இன்னைக்கு நான் மறுபடியும் 6 மாசத்துக்கு முன்னாடி சொல்றது இன்னைக்கு நான் சொல்றேன், முதலமைச்சர் அவர்கள் நான் குளித்தலையில் நான் பேசினது தப்பு, நான் அரசியல் காரணங்களுக்காக 18 ஏப்ரல் 2018 16 அரசியல் காரணங்களுக்காக நான் பேசினேன் அப்படின்னு சொன்னாருன்னு அது வேறு. ஆனால் முதலமைச்சர் ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க, டிசம்பர் 2016 நடந்த ரைடை பற்றி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் மாற்றி பேசுவது முரண் மட்டுமல்ல, அது தமிழக மக்களையே தலைகுனிய வைக்கிறது என்பதும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக தமிழக மக்களுக்கு சொல்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அதுவும் குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் மீது எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை என்பது ஜாப் ஃபார் கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம். 2014 எம்டிசியில் ஊழல் செஞ்சதற்காக கையூட்டு வாங்கி கொண்டு அப்பாயின்மெண்ட்டுக்காக, இது வந்து இன்கம் டேக்ஸ் நடத்தப்பட்டது வேறு. ஆனால் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டினுடைய ஆக்ஷனையும் இன்கம் டேக்ஸ் ஆக்ஷனையும் இந்த விதத்தில் குழம்பிக்க வேண்டாம்.
இது 2018 கண்டினியூட்டி 2018, 2019, 2021, 2022, 2023 கண்டினியூட்டியா ஏன் 5 வருஷம் நடந்திருக்குன்னா எல்லா விதமான குறுக்கு வழிகளையும் பயன்படுத்தி எப்படியாவது இந்த கேஸை வந்து நடத்தக்கூடாது என்பதற்காக செந்தில் பாலாஜி அவங்க முயற்சி எடுத்துக்கிட்டே இருந்தான். அதில் குறிப்பாக இந்த காம்ப்ரமைஸ் பெட்டிஷனுங்கிறது இந்தியாவில் எங்கேயுமே நடந்தது கிடையாது. முதல் முறையாக 13 பேர் சேர்ந்து செந்தில் பாலாஜி சண்முகத்தோடு இணைந்து காம்ப்ரமைஸ் பெட்டிஷன் போட்டிருப்பதே வியப்புக்குரியது. அதனால சுப்ரீம் கோர்ட்டினுடைய 2 தீர்ப்புகள் மிக தெளிவா இருக்கு. எந்த விதத்திலும் கூட ஒரு கடுகளவு கூட இதில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி இல்லை என்பதை சொல்லி அமலாக்கத்துறை தன்னுடைய கடமையை இண்டிபெண்டா செய்யறாங்க. எவிடன்ஸ் பேஸ்டு ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் அப்ரோச் அவங்க கையில் எடுத்திருக்காங்க. இதில் யாரையும் பழிவாங்க வேண்டிய அவசியம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லை என்பதையும் தெரிவித்துக் கொண்டு நீங்க வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து உங்களுக்கு இதை தாண்டி என்ன கேள்வி இருக்கோ கேளுங்க, நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நேற்று காலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வாக்கிங் போயிட்டு வாக்கிங் ஜாகிங் போயிட்டு வர்றாங்க. பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் அமைச்சர்கிட்ட ஒரு பேட்டி எடுக்கிறீங்க. அமைச்சர் அவர்கள் அதில் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இதற்கு வந்து நான் இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பத்திரிகை நண்பர்கள் அதை டிவியில் கூட போட்டேன். அதுக்கப்புறம் இடி ரைடு வந்து ஃபுல் டே கண்டினியூஸாக நடக்குது. இப்போ சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பு பல இடத்துல மிக தெளிவாக இருக்கிறது. அரெஸ்ட் இன்டிமேஷன் குறிப்பாக எந்தெந்த விஷயத்தில் சொல்லணும், எப்போ சொல்லணும், 24 ஹவர்ஸ்க்குள்ளே சொல்லணும், அது எல்லாமே இருக்குது. இன்றைக்கி சென்னை ஹைகோர்ட்டில் 2:30 மணிக்கு அந்த அப்பீல் வர்றதை நான் பார்த்தேன். ஹபியஸ் கார்பஸ் போட்டிருக்காங்க. திமுகவை சார்ந்த வழக்கறிஞர் திரு என்ஆர் இளங்கோ அவர்கள் அதை வந்து ஆஜராகிறதா கூட நான் கேள்விப்பட்டேன். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருக்காங்க, அதுக்குரிய ஆவணங்களை அவங்க சப்மிட் பண்ண போகிறாங்க. அதுக்குரிய ஆவணங்கள் என்ன போட்டிருக்காங்க? ஹபியஸ் கார்பஸ் இந்தியாவில் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா ஒரு தனி மனிதனுடைய ஒரு உச்சகட்ட உரிமை என்பது அதை பாதுகாக்கத்தான் ஹபியஸ் கார்பஸ் இருக்குது. ஸோ இடியை பொறுத்த வரைக்கும் அவங்க கண்டிப்பாக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணியிருக்கணும். லா ஃபுல்லாக என்ன இருக்காங்களோ அதை கண்டிப்பாக செஞ்சுருப்பாங்க. எல்லாம் ப்ரொஃபஷனல் பீப்புள் ஆகும். அதனால் அதற்கான என்ன கேள்விகள் இருக்கோ இடி பதில் சொல்ல போகிறாங்க. அதனால் இதற்கு வந்து முதலமைச்சர் அவர்களும் அமைச்சர் அவர்களும் ஒரு குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய சார்ஜ் ஷீட் இருக்கக்கூடிய ஒரு குற்றவாளி அமைச்சர் அவர்களை சந்தித்து அது காட்சி ஊடகங்களில் தமிழகம் முழுவதும் வரும்பொழுது, ஏன்னா அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்சார்ஜே அமைச்சர் முதலமைச்சர் தான் இருக்காங்க, அது எப்படிப்பட்ட ஒரு 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 மக்கள் மனதில் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் இல்லையா அப்படிங்கிற கேள்வியும் ஏற்படுத்தும் என்பதையும் முதலமைச்சர் கவனத்தில் வச்சுக்கணும். இந்த 2 விஷயத்தை பேசிட்டீங்கன்னா அந்த அதிமுக கூட்டணிக்கு வராங்கன்னா இந்த நாம பேசுற நீட்டை பத்தி பேசியிருக்கோம். நாம வந்து செந்தில் பாலாஜி அவங்கள பத்தி இந்த 2 கேள்வியும் முடிச்சுட்டு அடுத்த ஒரு கேள்விக்கு நான் வரேன். தமிழ்நாட்டில் ஒரு டாஸ்மாக் கடையில் சரக்கு விற்கிற அண்ணங்கிட்ட போனவே சொல்லுவார் இடி ரயில் நடக்க போகுது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், இது சொல்றதுக்கு அண்ணாமலை வேணுங்கிற அவசியம். சாதாரண பொதுமக்கள் அனைவருக்குமே தெரியும் இவர் மீது ஆக்ஷன் வரப்போகுது. ஏன் நாங்கன்னா இந்த கேஸை முழுமையாக தெரிஞ்சவன் நான். 2018 சார்ஜ் ஷீட்டு 19 சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அஃபிடவிட் கண்டிப்பாக தெரியும். சுப்ரீம் கோர்ட்டில் ஹைகோர்ட்டில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய எதுவுமே நிற்காது என்பது ஒரு பேசிக் சட்டம் தெரிந்தால் யாருக்குமே தெரியும். அந்த அடிப்படையில் தொடர்ந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இது எப்படி இருந்தாலும் கூட இன்னைக்கு நாளைக்கே என்பது தான் கேள்வி. நான் சுப்ரீம் கோர்ட்டில் இவங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் போட்டிருக்கக்கூடிய குவாஸ் பெட்டிஷன் அக்செப்டன்ஸ் என்பது நிற்காது என்பது எனக்கு தெரியும். அது எல்லோருக்குமே தெரியும், பத்திரிகை நண்பர்களுக்கும் அது தெரியும். அது எப்போ இன்னைக்கு நாளைக்கான, ஏன்னா இவ்வளவு அவங்க வந்து அதுக்கு வந்து ஸ்டம்பிளிங் பிளாக் போட்டிருக்காங்க. இவ்வளவு ஸ்டம்பிளிங் பிளாக் ஏற்படுத்தி அதை எல்லாம் அமலாக்கத்துறை உடைத்து 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 இன்னைக்கு வந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. ஆனால் நான் சொன்னது புதியது எதுவும் இல்லை. பேசிக் லா இருக்கக்கூடிய யாருமே அதை சொல்லலாம். எதிர்கட்சிகளை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், மம்தா பானர்ஜி அவங்க அங்க டிஎம்சி அங்கிருந்து ஆரம்பிச்சு அங்க கோல்ட் ஸ்கேம் போகுது. டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்தவரை லிக்கர் ஸ்கேம் போயிட்டு இருக்கு.
அதுல குறிப்பாக ரெண்டு அமைச்சர்கள் இன்னைக்கு சிறையில் இருக்காங்க. இது அனைத்துமே இந்தியால மிக முக்கியமான கேசஸ். இது வந்து மல்டிபிள் லெவல்ல ஸ்பெஷல் கோர்ட்ல ரைட் அப் டு சுப்ரீம் கோர்ட்ல அவங்க பெயிலுக்கு போகும்பொழுது பெயில் பெட்டிஷனை ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. பிரைம ஃபேசி அவர்கள் மீது எவிடன்ஸ் இருக்கிறனாலதான் காவல்துறை வந்து அமலாக்கத்துறை இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இது எதுவுமே அமலாக்கத்துறையினுடைய எல்லா ஆக்ஷனுமே ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டனிக்கு உட்படுத்தப்பட்டது. இந்தியாவில் குறிப்பாக கோர்ட்டினுடைய மேற்பார்வை இல்லாமல் எதுவுமே நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் எதிர்கட்சி நண்பர்கள் இன்னைக்கு அமலாக்கத்துறையை வந்து அவங்க அரசியல் படுத்துறாங்க அப்படின்னா எதிர்கட்சி நண்பர்கள் சொல்லணும். அப்ப சத்யேந்திர ஜெயின் அவங்க பெயில் பெட்டிஷன்ல வேறு வேறு டெல்லி ஹைகோர்ட் உட்பட பல கோர்ட்டுகள் கொடுத்திருக்கக்கூடிய ஜட்மெண்ட் தவறா? மணீஷ் சிசோடியா அவர்கள் மீது இப்ப டெல்லி ஹைகோர்ட்ல கொடுத்திருக்கக்கூடிய ஜட்மெண்ட் தவறா? அல்லது செந்தில் பாலாஜி அவர்கள் மீது சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்கக்கூடிய இரண்டு ஜட்மெண்ட்டும் தவறா? அல்லது ஏற்கனவே சொன்னது போல நம்முடைய முதலமைச்சர் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னது தவறா? இது எதுவுமே ஓபன் அண்ட் ஷட் கேஸ் இல்லைங்கன்னா அது எதுவுமே ப்ராப்பர் எவிடன்ஸா தான் போயிட்டு இருக்கு. அதனால் இது வந்து சுப்ரீம் கோர்ட்டே ரெண்டு மாசம் டைம் கொடுத்திருக்காங்க. ரெண்டு மாசத்துல பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் சார்ஜ் ஷீட் போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது எதிர்கட்சி நண்பர்களுடைய கருத்தை வந்து ஒரு அரசியல் கருத்தாக மட்டும்தான் நாங்கள் பார்க்கின்றோமோ தவிர அதுல அந்த குற்றச்சாட்டுக்கு எந்த விதமான ஆதாரமும் இருப்பதாக நாங்கள் பார்க்கவில்லை. சாரி, நீங்க தான் கேட்டீங்க. சாரி, ஆனா அடுத்த கூட்டம் வரேன், லாஸ்ட் கூட்டம் வந்துடுறேன். அண்ணே, இப்ப தனியார் மருத்துவ கல்லூரியில படிச்சு ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்காங்கறக்காக தயவு செஞ்சு நாம அவங்கள சிரமப்படுத்த கூடாதுங்கண்ணா. ஆமா, தர்ம பேசி தயவு செஞ்சு சொல்றேங்கண்ணா, ஆன்சர் பண்றேன்னா, அவங்கள சிறுமைப்படுத்துவது தவறுங்கிறது என்னுடைய கருத்து. ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கிறாங்க, டாப் டென்ல நாலு ரேங்க் வாங்கியிருக்காங்க, எல்லாரையும் இன்னைக்கு கொண்டாடப்பட வேண்டும். அதே நேரத்தில் தமிழக பள்ளி கல்வித்துறையில கண்டிப்பா அந்த டேட்டா இருக்கு. இன்னைக்கு நாளைக்கு நேற்று நைட் தான் ரிசல்ட் வந்திருக்கு, ரெண்டு நாள்ல. ஆனா நான் தொடர்ந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா நான் உன்னை கேட்டுட்டு இருக்கேன். நான் கன்சிஸ்டன்டா பத்திரிகை நண்பர்கள்ட்ட நீங்க கேட்ட அதே கேள்வியை வெள்ளை அறிக்கையா கொடுங்கன்னு நான் கேட்டிருக்கேன். நீட்டு வருவதற்கு முன்பு பத்து ஆண்டுகள் எத்தனை அரசு பள்ளி மாணவர்கள் மாணவிகள் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு போனாங்க, வெள்ளை அறிக்கை கொடுங்க. நீட்டு வந்த பிறகு 2016 எத்தனை அரசு பள்ளி மாணவ மாணவிகள் நீட்டுக்கு போனாங்கன்னு சொல்லுங்க. கண்டிப்பா நீங்க கேட்கிற அதே குவெஸ்டின் நானும் மாநில அரசு கேட்க விரும்புறேன். நானும் கேட்க விரும்புறேன். இடஒதுக்கீடு இன்னைக்கு இருக்கு, நீங்க அடுத்த ரெண்டாவது கேள்வியை மிக்ஸ் பண்ண வேண்டாங்கண்ணா. முதல் கேள்வி, அரசு பள்ளி மாணவர்கள் எத்தனை பேர் தேர்ச்சி பட்டிருக்காங்க? இது முதல் கேள்வி. அந்த டேட்டாவை பார்ப்போம். 2016 முன்னாடி கம்பாரிசன், 16 அப்புறம் கம்பாரிசன். இப்ப நாம முதல்ல இந்த 7.5% ரிசர்வேஷன் அப்படிங்கறது நம்ம தேவையில்லாம இப்ப கொண்டு வர வேண்டாம். நீங்க 7.5% ரிசர்வேஷனுக்கு முன்னாடியும் பாருங்க, இப்பவும் பாருங்க. அந்த டேட்டா வச்சு ஆர்கியூ பண்ணலாம். அன்பார்ச்சுனேட் டேட்டா எங்கிட்ட இல்ல. அந்த டேட்டாக்கு அக்சஸ் இருக்கக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா பள்ளிக்கல்வித்துறையிட்ட மட்டும்தான் அந்த டேட்டாக்கான அக்சஸ் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த அக்சஸ் இல்ல. அதனால இவங்க நான் வெள்ளை அறிக்கையை தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன், கிட்டத்தட்ட 1.5 வருஷமா கேட்டுட்டு இருக்கேன். அமைச்சர் அவர்கள் இப்ப வாச்சு பத்திரிகை நண்பர்களுக்கு வெள்ளை அறிக்கை கொடுத்து டேட்டா கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் வி வில் ஹேவ் எ ஃபேர் டிபேட். நான் படிக்கும் பொழுது என்னுடைய பேட்ச்ல இருந்த நிறைய பேர் வந்து அப்ப இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு போனாங்க. என் பேட்ச்ல இருந்தவங்க பல பேர் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு போனாங்க, இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு அப்பவும் போனாங்க. 2016 நீட்டு வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையாங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் 12th நடந்துச்சு, அப்புறம் இப்ப என்ட்ரன்ஸுக்கு நடக்குது. ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாணவ செல்வன் இதான் நான் போகணும், என் ரேங்கை நான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கும் பொழுது தமிழகத்தை பொறுத்தவரை இம்ப்ரூவ்மெண்ட் சென்டர்னே நம்ம கிட்ட இருந்துச்சு. என் பேட்ச்ல நிறைய பேர் இம்ப்ரூவ்மெண்ட் போனாங்க, தவறு இல்லை, அவங்களுக்கு அது தோணுச்சு போயிருக்கிறாங்க. அதனால் நம்ம ஒரு ஆத்தென்டிக் டேட்டா வேணும்னாங்கன்னா வி கேன் ஆல்வேஸ் கெட் அ டேட்டா. ஃபர்ஸ்ட் டைம் அட்டெம்ப்ட், செகண்ட் டைம் யார் போயிருக்காங்க, இந்த டேட்டா யாருகிட்ட இருக்குன்னா தமிழக அரசு கிட்ட இருக்கு. நான் ரிலீஸ் பண்ண சொல்லித்தான் நீங்க கேட்ட அதே கேள்வி ஆமோதித்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் நானும் பேசுறேன்னா டேட்டா வந்தா ஃபேர் டிபேட் இருக்கும். முன்பு அவர் செய்த சொல்லி அப்படி இருந்தும் கூட மத்த கட்சி
எனக்கு ரொம்ப ஆச்சரியம் அண்ணா சார், சகோதரி கனிமொழி அவர்கள் கைது செய்யப்பட்ட பொழுது கூட இந்த அளவுக்கு திமுகவுடைய வேகத்தை நான் பார்க்கல. கனிமொழி அவர்கள் கைது செய்யப்பட்ட பொழுது இத்தனை பேர் போய் பார்த்தாங்களா, இத்தனை பேர் போனாங்களா அப்படிங்கிறதே சந்தேகம் தான். செந்தில் பாலாஜி அவர்கள், நம்ம எல்லாம் பத்திரிகை நண்பர்கள் நிறைய பேர் சொல்றீங்க, பொதுமக்கள் பேசிக்கிறாங்க, திமுகவுடைய ட்ரெஷரியா கருவூலமா மாறிட்டாரு அப்படிங்கிறாங்க. அது நேத்திலிருந்து அமைச்சர் பெருமக்கள் போறது, முதலமைச்சர் அவர்கள் போவதை பார்க்கும் பொழுது அது மறுபடியும் ஊர்ஜிதம் பண்றாங்க. திமுகவுடைய கருவூலகம் என்பது செந்தில் பாலாஜி அவர்கள் கையில தான் இருக்குதுன்னு தெரியல, இந்த அளவுக்கு ஆக்டிவிட்டி எதுக்கு இருக்க போகுதுன்னு. அதனால தான் முதலமைச்சர்கிட்ட நாங்கள் அப்பீல் பண்றோம். ஆம் ஆத்மி பார்ட்டி தவறான ஒரு முன்னுதாரணத்தை இந்தியா காட்டியிருக்காங்க. அதாவது சத்யேந்திர ஜெயினை வந்து பலகாலமாக அமைச்சராக வச்சிருந்தாங்க, ரொம்ப நாள் முடிந்த பிறகு போர்ட்போலியோ இல்லாத அமைச்சராக வச்சிருந்தாங்க. மணீஷ் சிசோடியா அவங்க அதே மாதிரி ட்ரை பண்ணாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நீ முடியாதுன்னு சொல்லிட்டு அமைச்சரவை மாற்றி அமைச்சராக கண்டினியூ பண்றாங்க. இது நிச்சயமாக இந்திய அரசியல்ல, இந்திய ஜனநாயகத்தில் தவறான ஒரு முன்னுதாரணத்தை ஆம் ஆத்மி, திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் அதை செய்யக்கூடாது. ஏன்னா இந்த கேஸ்ல சத்யேந்திர ஜெயின், மணீஷ் சிசோடியா அவர்களை தாண்டி டாக்குமெண்டட் எவிடன்ஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இது ஒரு வாட்டர் டைட் கேஸ். ஆனால் முதலமைச்சர் அவர்கள் அவருடைய அட்வொகேட் ஜெனரலை கூப்பிட்டு அவங்க கேட்டாலும் அவங்களே அறிவுரை கொடுப்பாங்க, இது ஒரு வாட்டர் டைட் கேஸ். அதனால முதலமைச்சர் அவர்கள் இமீடியட்டா போர்ட்போலியோ அவர்கிட்ட இருந்து எடுத்து, அடுத்து இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு முழு டிஸ்கிரிஷன் இருக்கு, அவர்கள் யார் சரி என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு முதலமைச்சர் அந்த போர்ட்போலியோவை கொடுத்தால்தான் தமிழ்நாட்டில் நீதி என்பது அனைவருக்கும் சமமாக இருக்குது என்பது ஒரு சாமானிய மனிதனுக்கு தெரியும் என்பது எங்களுடைய கருத்து. இதே மெமரண்டத்தை நம்முடைய மாண்புமிகு தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவங்ககிட்ட போய் தமிழக பாரதிய ஜனதா கட்சி ஒரு பெட்டிஷனை கொடுத்தோம், மெமரண்டம். சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பை கோட் பண்ணி இப்ப சார்ஜ் ஷீட்டே போட சொல்லி சொல்லியிருக்காங்க. ரெண்டு மாசத்துல சிசிபிக்கு பிசிஏ கேட்ல ஆக்ட்ல போட சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது உடனடியே அவரை அமைச்சரவையிலிருந்து விடுவிக்க வேண்டும், நீங்க முதலமைச்சருக்கு சொல்லணும். ஏன்னா முதலமைச்சர் கையில ஹோம் டிபார்ட்மெண்ட் இருக்கு, எப்படி காவல்துறை நேர்மையான முறையில் நடந்துக்குவாங்கன்னு சொன்ன அதே இதை வி கண்டினியூ டுடே ஆல்சோ. இன்னைக்கு இன்னும் ஒரு படி மேல போயிருக்கு. அமலாக்கத்துறை அரெஸ்ட் பண்ணிக்கான ஆயத்தத்தை எடுத்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, ரைடு பண்ணிருக்காங்க, தலைமைச் செயலகத்திற்கு வந்து அமைச்சர் அலுவலகத்தில் கைது பண்ணிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக அவரை உடனடியாக நீக்குவது மட்டும் இல்லாம அந்த துறையை வேறொரு அமைச்சர்களுக்கு அவர் கொடுக்க வேண்டும். நீங்க ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நேற்றினுடைய அறிக்கையில் மிக தெளிவாக சொல்லியிருந்தேன், அதாவது நான் ஒரு ஆங்கில நாளேடுக்கு கொடுத்துருக்கக்கூடிய என்னுடைய கருத்துக்களை, குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர்கள் அவங்க தவறாத புரிஞ்சுக்கிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. ஊழலை எதிர்த்து தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றே நேற்று மாட்டு கருத்து இல்லை. இவங்க 1+1=2 அப்படிங்கிற மிஸ் இன்டர்பிரேஷன்ல கடுமையான கருத்துக்களை பதிவு செய்திருக்காங்க. அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்த கருத்துக்கள் நான் சொல்ல போறது கிடையாது, நேற்று அறிக்கையில் நான் சொல்லியிருந்தேன். ஆங்கில நாடுகளில் நான் கொடுத்திருக்கக்கூடிய கருத்து என்பது தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன், தமிழ்நாட்டை பொறுத்தவரை இது ஒரு ஊழல் மாநிலமாக, No. 1 state for corruption நாம் மாறியிருக்கின்றோம், அதை நாம் மாற்றுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும், அதுதான் ஆக்கப்பூர்வமான அரசியல்னு சொல்லியிருக்கேன். அதே நேரத்தில் மாண்புமிகு தமிழக முன்னாள் முதலமைச்சர் ரம்மா ஜெயலலிதா அவர்களை பற்றி தொடர்ச்சியாக பல இடத்துல பல கருத்துக்கள் நான் பேசியிருக்கேன், அது டாக்குமெண்டட் வீடியோ, நீங்கள் எல்லாருமே கூட பார்க்கலாம். மாண்புமிகு அம்மா அவர்களுடைய ஆளுமையை பற்றி பல இடத்துல நான் பேசியிருக்கேன், டாக்குமெண்டட் வீடியோ, கடந்த ஒரு 3-4 வருடங்களாக குறிப்பாக எப்படிப்பட்ட அட்மினிஸ்ட்ரேட்டர், ஏழை மக்களுக்கு என்ன வேலை செஞ்சிருக்காங்க, வெல்ஃபேர் மெஷர்ஸ் எல்லாமே நான் ஒரு ஃபேக்டாக சொல்லியிருக்கேன். அதாவது தமிழகத்தில் இந்த மாதிரி நடந்திருக்கு. சர்க்காரியா கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஸ் ஆஃப் அ சிவில் கோர்ட் இருக்கக்கூடிய சர்க்காரியா கமிஷன். சர்க்காரியா கமிஷனில் நேரடியாக அப்ப இருந்த முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு திரு கலைஞர் கருணாநிதி அவர்களை இண்டிக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பர்டிகுலர் ஸ்கேம்ல டைரக்டா இண்டிக்ட் பண்ணிருக்காங்க, எதுனா பெஸ்டிசைடு ஊழல், ஸ்ப்ரே ஊழல். அதுல குறிப்பாக
முதலமைச்சர் அன்னைக்கு முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் இன்ன ரெண்டு பேர்த்த இன்டிக்ட் பண்ணி சர்க்காரியா கமிஷன்ல ஃபைனல் ரிப்போர்ட் இருக்கு அதுக்கு பவர்ஸ் ஆஃப் சிவில் கோர்ட் இருக்கு சோ அதன் பின்பு வந்து இவங்க அரசியல் காரண சொல்லலாம் அதுக்குள்ள நான் போக விரும்பலீங்க நான் சொன்னது யாரை பற்றியும் தவறாக தரம் குறைந்து எப்பவுமே சொல்ல ஜெயலலிதா அம்மையார் அவர்களை பொறுத்தவரை தொடர்ச்சியாக என்னுடைய கருத்துக்கள் பப்ளிக்ல இருக்கு அவங்க ஆளுமையை பத்தி பாராட்டி பேசியிருக்க ஒரு இடத்துல நான் கூட சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி தலைவராக வர வேண்டும் என்று நினைக்கின்றேன் கூட சொல்லியிருக்கேன் அதுக்கு சில பேர் கோவப்பட்டேன் அதுக்காக நான் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றேன் அரசியல் பாதை அப்படி இருக்கிறோம் அதனால் இவங்க எடுத்து அதை மிஸ் இன்டர்ப்ரெட் அவங்க வந்து அவமானப்படுத்திட்டாங்கன்னு சொல்றதை கண்டிப்பா நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அது தவறான ஒரு இன்டர்பிரேஷன் அதற்கு காரணங்கள் பல இருக்கலாம் அது அரசியல் காரணங்கள் இருக்கலாம் இல்லை அது பொது இடத்துல பேச வேண்டியது நான் சொல்லியிருக்கிறது கோர்ட்ல நடந்த விஷயங்களை தான் நான் சொல்லியிருக்கேன் அதனால் நான் ஜெயலலிதா அம்மையாரை பற்றி தவறாக பேசியிருக்கிறேன் என்று அவங்க சொன்னதுக்கு நேற்று என்னுடைய அறிக்கையை நான் ரிலீஸ் பண்ணி மிக தெளிவாக அதில் குறிப்பிட்டிருக்கேன் இரண்டாவது ஊழலை பொறுத்தவரை தொடர்ச்சியாக நான் பேசிக்கிட்டு இருக்கேன் காரணம் இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலும் கூட இரண்டு முறை ஒரு சீட் ஆஃப் பவர் என்று சொல்லக்கூடிய அசம்பிளி செக்ரட்டரியேட்டுக்குள்ள சீட் ஆஃப் பவர் ஒரு உச்சபட்ச அதிகாரம் இருப்பது சீட் ஆஃப் பவர் செக்ரட்டரியேட் அதுக்குள்ள இரண்டு முறை அமைப்புகள் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிஸ் வந்து ரைடு பண்ண சரித்திரம் எங்கேயுமே இல்லை தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அதை நாம எல்லாருமே வி ஷுட் ஆஸ்க் அ க்வெஸ்சன் டு தி மிரர் ஆனா இங்க நாம நிறைய பேர் இருக்கோம் நமக்கு தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்கலாம் செப்பரேட் ஐடியாலஜி ஃபாலோ பண்றது இருக்கலாம் அதை விட்டுறலாங்கண்ணா இன்னைக்கு நான் கேட்பது எங்கேயுமே நடக்கு அந்த அளவுக்கு தமிழகத்தில் ஊழல் என்பது புறையோடி போயிருக்கு அதை தொடர்ந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இது கூட்டணிக்குள் இருக்கும் பொழுதும் பேசுறேன் தொடர்ந்து நான் பேசுறேன் என் ஸ்டாண்ட்ல எந்த விதமான கன்ஃபியூஷனும் கிடையாது அதனால் கூட்டணிக்குள் இருக்கோம் ஒருவரை ஒருவரை மதிக்கின்றோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நடந்த விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன் அதை யாரையும் புண்படுத்தி நான் சொல்லலை ஜெயலலிதா அம்மா அவருடைய ஆளுமையை பாற்று பல இடத்துல வியந்து நான் பேசியிருக்கேன் ஏழை மக்களுக்காக அவருடைய சேவையை பாராட்டி இருக்கின்றேன் குறிப்பாக அவருடைய ப்ரோ புவர் ஸ்கீமை பற்றி பேசியிருக்கேன் அதனால் இதை முடிச்சு போட்டு பேசுவது என்னை பொறுத்தவரை ஒரு தவறு என்பது என்னுடைய கருத்துங்க அதை பற்றி ஒரு நிலைப்பாடு நான் சொல்லியிருக்கேன் சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்தவரை A1 சார்ஜ் அப்டேட் பண்ணியிருக்காங்க காரணம் ஹையர் அப்பீல் போகும் பொழுது அவர்கள் ஆண்டவனிடம் சேர்ந்துட்டாங்க இங்கே இல்லை இப்போ அதை வந்து மல்டிபிள் ஸ்டேஜில் நம்ம பல விதத்தில் பேசலாம் நான் வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்கு போடப்பட்ட கேஸ்ன்னு ஒருத்தர் சொல்லலாம் அதுக்குள்ளே நான் போக விரும்பலை இந்த நேரத்தில் ஏன்னா அது என்னுடைய வேலையும் கிடையாது ஏன்னா மறைந்து போன ஒருத்தவங்களை பற்றி இன்றைக்கி நாம் அதை கூராய்ந்து அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அனாலிசிஸ் பண்ணுறது என்னுடைய தகுதிக்கும் சிறப்பாக இருக்காது அது உங்களுக்கும் சிறப்பாக இருக்காது நான் சொல்லியிருப்பது ஒரு ஃபேக்டாக ஃபேக்டாக சொல்லியிருக்கேன் எந்த இடத்திலும் கூட அம்மையார் அவர்களை பற்றி ஒரு கடுகளவு மோசமாக எங்கேயும் நான் பேச மாட்டேன் பேசுவதற்கு எனக்கு அருகதையும் இல்லை இதை கன்சிஸ்டண்ட்டாக இன்னைக்கு கேள்வி கேட்குற இதே நம்முடைய பத்திரிகை நண்பர்கிட்ட நான் சொல்கிறேன் என்னோட பொதுவெளியில் ஜெயலலிதா அவர்களை பற்றி நான் பேசியிருக்கக்கூடிய வீடியோவை நீங்கள் பாருங்கள் எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக ரெண்டு வருஷமாக நான் பேசியிருக்கேன் நான் பேசியிருப்பது தமிழகத்தில் ஊழல் என்கின்ற விஷயத்தை பற்றி மட்டும்தான் பேசுகிறேன் அதற்கு எல்லோருடைய கடமை ஆனால் இந்த ஸ்டேட்டு தாங்காது இதுக்கு மேலே அதனால் என் வாயில் வார்த்தையை போடலாங்கண்ணா திரும்ப நான் டிஃபெண்ட் பண்ணலாம் ஆர்கியூ பண்ணலாம் அது வேறு விஷயங்கண்ணா இதில் தயவு செஞ்சு ஜெயலலிதா அவர்களை பற்றி நான் தவறாக பேசியிருக்கின்றேன் என்று எங்கேயும் நான் பேசுகிறேன் அவங்களுடைய மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் அது மட்டும்தான் என்பது நேற்று நான் ரொம்ப தெல்லா தெளிவாக சொல்லி என்னுடைய அரசியல் பாதையை பற்றி நான் பேசியிருக்கேன் நான் ஜென்ரலாகண்ணா நான் ஏற்றே சொல்லியிருந்தேன் தரம் தாழ்ந்த கருத்துக்களுக்கு தரம் தாழ்ந்து நானும் பேசுவது சரியா இருக்காதுங்கண்ணா கருத்து கருத்து பேசலாம் இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு பேசலாம் நான் காவல்துறையை வந்து தெய்வமாக பார்க்குற ஒரு ஆள் ரொம்ப தெய்வமாக பார்க்குறாள் யூனிஃபார்ம் போட்டிருப்பது வந்து ஒரு பெரிய பாகியமாக நான் பார்த்துருக்கேன் எல்லாத்துக்கும் கிடைக்காது எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு அப்படி தான் நான் காவல்துறையை பொறுத்தவரை ஒரு தெய்வமாக பார்க்கக்கூடிய ஒரு மனுஷன் எனக்கு அது 9.5 வருஷம் சாப்பாடு போட்டிருக்கு சோறு போட்டிருக்கேன் அந்த காவல்துறை போட்ட சோத்தில் நான் சாப்பிட்டு வளர்ந்துருக்கேன் அதனால் எப்பொழுதும் கூட காவல்துறையை பற்றி யார் தவறாக பேசினாலும் கூட அரசியல்வாதி என்பதை தாண்டி பிஜேபியினுடைய காரியகர்த்தா என்பதை தாண்டி முன்னாள் காவல்துறையாக எப்பொழுதுமே ஒரு கண்ணீர் என் கண்ணிலிருந்து வெளியே வரும் ஆனால் இன்றைக்கி நான் போட்டிக்கு போட்டி இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்கன்னு பேச விரும்பலை நேற்றே என்னுடைய அறிக்கையில் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றேன் ஒரு தரம் தாழ்ந்த ஒரு கருத்துக்கு நானும் தரம் தாழ்ந்து பதில் சொன்னால் நல்லா இருக்காது அதே நேரத்தில் இன்றைக்கி ஏதோ பத்திரிகையாளர் சந்திப்பில் பேச வேண்டும் என்பதற்காக நான் பேசலீங்க
அம்மையார் ஜெயலலிதா அவங்கள பத்தி தொடர்ந்து சொன்னேன். நான் ஜெயலலிதா அவங்க மாதிரி ஒரு லீடரா வரணும்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, எப்படி நீங்க ஜெயலலிதாவோட கம்பேர் பண்ணலாம். அன்னைக்கு சொன்னேன், ஆமாங்க நீங்க அவங்க கால் தூசியா நான் இருக்கலாம், இருந்தாலும் முயற்சி எடுத்து அதே மாதிரி ஒரு தலைமை பண்பு வேண்டும் என்று நினைக்கின்றேன். அப்பவும் கிரிட்டிசைஸ் பண்ணலாம், நான் ஸ்டாண்ட் இன்னைக்கு மாத்திக்கலீங்க. ஆனா தயவு செஞ்சு ஊழலுக்கு எதிராக என் போராட்டத்தை நான் கையில் எடுத்திருக்கேன், என்னோட நிறைய பேர் எடுத்திருக்காங்க. நீங்கள் என்னோடு துணை இருக்க வேண்டும் என்று தான் நான் கேட்டுக்கேன். இது வந்து கட்சியெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து ஆர்குமெண்டேட்டிவ் சேக்கெல்லாம் நம்ம போக வேண்டாங்க. இது ஒரு போராட்டம். செந்தில் பாலாஜி அவங்க கேஸ்லேருந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் நடந்திருக்கு. நீங்கள் அதை இன்னுமே கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணி, பத்திரிகை நண்பர் கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த குவாஸ் பெட்டிஷன் எப்படி போடப்பட்டுச்சு, ஏன் ரெண்டு நாளில் ஹைகோர்ட்டில் ஹியரிங் வந்துச்சு, எப்படி 28-7 போட்டு 30 ஜட்ஜ்மெண்ட் எப்படி வந்துச்சு, இதெல்லாமே இன்னும் கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்காக பல விஷயங்கள் வெளியே வரும். அதெல்லாம் பேசுவதற்கான நேரம் பொதுவெளியில் பேசக்கூடாது. என்னோட எனக்கும் ஒரு மாண்பு இருக்கு, அதை பொதுவெளியில் நான் வைக்கக்கூடாது. பல விஷயங்கள் இந்த கேஸில் நடந்திருக்கு. இதை இன்வெஸ்டிகேட் பண்ணீங்கன்னா அது ஒரு கிரைம் த்ரில்லர் மாதிரி ஒரு கேஸ். இது கிரைம் த்ரில்லர் மாதிரி நீங்கள் ஒரு ஒரு ஸ்டெப்பை எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணீங்கன்னா அது ஒரு பெரிய கிரைம் த்ரில். அதனால் இன்றைக்கி இடி பண்ணியிருக்காங்கன்னா தயவு செஞ்சு நியாயமான முறையில் எடுத்திருக்காங்க. இதையும் நம்ம அரசியல் சாயம் காரத்து பார்த்தோம்னா ஊழல் மீது நடவடிக்கை எடுக்கவே முடியாதுங்கண்ணா. நேத்து ஒரு பத்திரிகை நண்பருக்கு நான் பதில் சொன்னேங்கண்ணா, இன்ஃபார்மலா கேட்டார் சொன்னா, இந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா வேலூர்ல நடந்த பொதுக்கூட்டத்தில் அண்ணன் ஏசி சண்முகம் அவங்க மட்டும் உங்க பக்கத்தில் இருந்தாங்க, ஒரு கட்சி தலைவர். அதே போல அமித்ஷாஜி அவர்கள் சந்திச்ச 25 முக்கியமானவங்களை சந்திச்சல, 2-3 அரசியல் கட்சியினுடைய தலைவர் அந்த கூட்டத்தில் இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி தனியாக ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணுதா, நேற்று கேட்டார். அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேங்கண்ணா. அதனால தான் ஏசி சண்முகம் அவங்க வேலூர்ல இருந்தாங்களா, அதனால தான் இவங்களை கூப்பிட்டுருந்தீங்களா. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அமித்ஷாஜி அவர்கள் எங்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி நம்முடைய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நான் சந்திக்க வேண்டும்னு கேட்டாங்க. நான் தான் எடப்பாடி அண்ணனுக்கு ஃபோனும் பண்ணேன். அமித்ஷாஜி அவர்கள் இங்கே இருக்கும் பொழுது எடப்பாடி அண்ணனுடைய காலில் ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருந்தாங்க, சேலத்தில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தார். ஆனால் அமித்ஷாஜி அவர்கள் எங்கிட்ட கேட்டாங்க, வர்றதுக்கு முன்னாடி எடப்பாடி அண்ணன் இருந்தால் உணவு சாப்பிடலாம், அவர்கள் சென்னையில் இருக்காங்களா நீ பார்த்து கேட்டு சொல்லு அப்படின்னு. ஏன் அந்த பாயிண்ட்டை சொல்ற அப்படின்னாங்கன்னா சில யூகங்கள் அப்படி இருக்கு. இல்லை ஏசி சண்முகனை மட்டும் இருந்தாங்க அந்த ரூம்குள்ளே நடந்த கூட்டத்தில், அதிமுக தலைவர்கள் யாருமே இல்லை. இந்த கிளாரிஃபை, இது ஆக்சுவலாக கிளாரிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் இதை சொல்கிறேன். நம்ம நோக்கம் அது கிடையாது. 25 கூட்டத்தில் இருக்காங்கன்னா வந்திருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை சான்சலராக கூப்பிட்டுங்க. தேர் சான்சலர் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ். அவங்கக்கிட்ட ஒப்பீனியன் ஃபீட்பேக் வாங்குகிறோம். 9 ஆஃப் மோடிஜி கவர்மெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அது பொலிட்டிக்கல் மீட்டிங் இல்லை, நான் பொலிட்டிக்கல் மீட்டிங். இன்ஃபேக்ட் அந்த மீட்டிங்கில் நீங்கள் கூர்ந்து பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து கருத்து பேசியவங்களையும் கூப்பிட்டுங்க. அதில் கிட்டத்தட்ட 4 நண்பர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மீது வேறு வேறு காலகட்டத்தில் ரொம்ப கடுமையான கருத்துக்களை பதிவு செஞ்சிருந்தாங்க. நான் தலைவர் அவர்கள்ட்ட சொல்லும் பொழுது அவங்களையும் கூப்பிடுங்கன்னு சொன்னேன். ஏன்னா நம்ம ஃபீட்பேக் கேட்குறோம், வர்றவங்க எல்லாமே நம்ம சூப்பர்னு சொன்னால் நமக்கு நல்லா இருக்காது. நம்மை பற்றி எதிர்கருத்துக்கள் சொல்கிறவங்களும் வரட்டும், அவங்களும் 25 அமித்ஷாஜிட்ட சொல்லட்டும். ஒரு ஜனநாயகத்தில் எல்லா கருத்துக்களையும் கேட்க வேண்டும் என்று அவங்களையும் அழைச்சிருந்தோம். அப்படி தான் அந்த கூட்டம் நடந்துச்சு, ஒரு ஃபீட்பேக் செஷன். ஆனால் இதற்கு வந்து தலை கால் வாழ் இது வைக்கக்கூடாதுங்கண்ணா. அடுத்து அமித்ஷாஜி அவர்கள் மிக தெளிவாக சொன்னாங்க, சவுத் சென்னை பார்லிமெண்ட் கூட்டத்தில் இருக்கட்டும், வெள்ளூர் கூட்டத்தில் இருக்கட்டும், நமக்கு 25 எம்பிக்கள் குறைந்தபட்சம் நம்முடைய என்டிஏ கூட்டணியிலிருந்து வர வேண்டும்னு சொன்னாங்க. நாங்கள் அமித்ஷாஜிட்ட சொன்னோம், ஜி நமக்கு கண்டிப்பாக 39 எம்பிக்கள் இங்கேருந்து வரப்போகிறாங்க, பாண்டிச்சேரியினுடைய 40 எம்பிக்கள் வரப்போகிறாங்க நாங்கள் சொல்லி தான் அனுப்பிச்சிருக்கோம். அதனால் யாரையும் புறக்கணிக்கவில்லை, யாரையும் உதாசீனப்படுத்தவில்லை. இன்ஃபேக்ட் முதல் காலையில் நான் எடப்பாடி அண்ணனுக்கு தான் பண்ணேன். அவர்கள் மருத்துவ சிகிச்சை பண்ணுறதுனால தான் அமித்ஷாஜி அன்னைக்கு சந்திக்க முடியும். அதனால் தயவு செஞ்சு இதை கிளாரிஃபை பண்ணக்கூடாது. இருந்தாலும் இதை வச்சு உங்களுக்கு ஒரு தப்பான மிஸ்இன்டர்ப்ரேஷன் வர்றது சரிதான். அண்ணே தொடரும் அப்படிங்கிறத விட கூட்டணியில் தான் இருக்கும், என்ன பிரச்சனைங்கண்ணா? எப்பொழுதுமே யாரும் இன்னொருத்தரை பற்றி தவறாக சொல்லலையல்ல. ஆரோக்கியமான கருத்துக்கள் எப்ப இல்லைங்க, கூட்டணியை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் முடிவாகுது. அது பல காலகட்டத்தில் பல தலைவர்கள் பேசி கூட்டணியை முடிவு செய்யறாங்க, மல்டிபிள் லெவல்ல. அதற்கு முக்கிய தலைவர்கள் எப்பொழுதும் பேசிக்கிட்டு இருக்காங்க, ஃபீட்பேக் எடுக்கிறாங்க, அவங்க டிசைட் பண்றாங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு ஆங்கில நாளேட்டில் வந்திருக்கக்கூடிய செய்தியை நீங்கள் எத்தனை பேர் படிச்சிங்கன்னு எனக்கு தெரியல. ஐ ஸ்டாண்ட் பை வாட் ஐ செட்.
அல சொல்லிருக்க கூடிய கருத்துக்கள் என்னை பொறுத்தவரை எந்தவித தவறும் கிடையாது. அதை யாரையும் புண்படுத்துவதும் கிடையாது. ஜெயலலிதா அம்மையாரின் மீது அதிகமான மரியாதை இருக்கக்கூடிய மனிதனால் அதை தொடர்ந்து நான் பேசுறேன். அது வீடியோவும் இருக்கு. அந்த வீடியோ எப்போ வேணாலும் நீங்கள் கிராஸ் செக் பண்ணி யூடியூப்ல வேற இடத்துல பார்க்கலாம். ஆனால் மிஸ்இன்டர்பிரேஷன் இப்போ என்ன ஆகிப்போச்சுனானே, பத்திரிகை நண்பர்கள் சில பேர் கூட எல்லா கட்சியிலையும் ஒரு மூணு பேர் இருப்பாங்க, அவங்கள மட்டும்தான் நீங்கள் டார்கெட் பண்ணுவீங்க. முதல்ல போய் பைக் அவங்க நீட்டுவீங்க. ஆனால் அதை பற்றி உங்கள் கருத்து என்ன, பாதி பேர் முழுமையாக அதை புரிஞ்சிக்காம ஒரு கருத்தை சொல்லுவாங்க. நேராக வந்து ஆப்போசிட் பார்ட்டியில் நீங்கள் ஒரு ரெண்டு பேர்த்த செலக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க, அவங்கள்ட்ட கொடுப்பீங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன, அவங்க ஒரு கருத்து சொல்லுவாங்க பிஜேபி உட்பட. அப்புறம் இன்னொரு பத்திரிகைக்கு போய் கொடுப்பீங்க. இது ரெண்டு பக்கம் போய் ஒரு ஆறு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ மூன்றாம் உலக போர் வந்துருச்சுங்க மாதிரி நமக்கு இருக்கும். அதுக்குள்ளே நம்ம அதை பார்த்து நம்ம கூப்பிட்டானே, இதெல்லாம் பேசாதீங்கன்னே, இதெல்லாம் சொல்லாதீங்கன்னே சொல்கிறக்குள்ளே கரம் தாண்டி போயிருக்கு. ஏன்னா உங்களுக்கும் இன்ஸ்டன்ட் நியூஸ் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. நேற்று நடந்தது அப்படித்தான். ஃபஸ்ட்டு வந்து ஆளும் கட்சியை சார்ந்த சேனலில் போட்டாங்க. அதை ஆளும் கட்சியினுடைய ஐடிவிங்க பிக்கப் பண்ணாங்க. அதை போய் முன்னாள் ஒரு அமைச்சர் அதிமுக அமைச்சர்கிட்ட கேட்டீங்க, அவர் ஒரு கருத்து சொல்கிறார். அப்புறம் பிஜேபிட்டு கேட்டீங்க, அவர் ஒரு கருத்து கேட்டாங்க. மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்துக்குள்ளே மூன்றாம் உலக போரை உருவாக்கியாச்சு. அதனால தான் சாயந்தரம் நான் வந்து என்னோட அறிக்கையில் தெளிவாக சொல்லியிருந்தேன், ஃபேக்ட் என்ன இருக்கோ அதை பேசினோம் என்றோ தவிர யாரை பற்றியும் தரம் குறைந்து நாம் எங்கேயும் பேசவில்லை. கன்சிஸ்டண்டாக ஸ்டாண்ட். இப்போ நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஜெயலலிதா அவங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க, ஸ்பெசிஃபிக்காக அவரை கேட்ட கேள்விக்கு ஸ்பெசிஃபிக்காக நான் ஆன்சர் கொடுத்துருக்கேன். ஆனா அதிமுக இருக்கு இல்லை என்பதை இரண்டு தலைவர்களும் உறுதிப்படுத்திட்டாங்க. இல்ல புதுசா சொல்றது என்னங்க, தலைவர்கள் சொல்றாங்க, அபிஷியலா அவங்க சைட்ல இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் எடப்பாடி அண்ணா அபிஷியலா இருக்காங்க. அவங்க புதுடெல்லிக்கு வந்து நம்முடைய தேசிய தலைவர் நட்டாஜி அவங்களை சந்திச்சிருக்காங்க, நம்முடைய அமித்ஷாஜி அவங்களை சந்திச்சிருக்காங்க, கூட்டம் நடந்திருக்கு. அதன் பிறகு தொலைபேசியில் தொடர்ந்து உரையாடல் இருக்காங்க அஃபீஷியலாக. இல்லை எந்த கன்ஃபியூஷன் இல்லை, இல்லை எந்த கன்ஃபியூஷன் எங்கேயுமே இல்லை. நான் தெளிவாக நேற்று அறிக்கையிலையும் சொல்லியிருக்கேன், இன்றைக்கும் ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கேன், கன்ஃபியூஷன் எங்கே. நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஜெயலலிதா அவங்கள பற்றி கேட்டிருக்கீங்க, ஸ்பெசிஃபிக்காக நான் பதில் சொல்லியிருக்கேன். நீங்க சொல்றது ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக வச்சுக்கலாங்கண்ணா. ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர்ஸ் கன்விக்டட் ஆஃப் கரப்ஷன் நம்ம சொல்லியிருக்கோம். அதுல குறிப்பா நான் ரெண்டு மூணு விஷயத்தை கோட் பண்றேன். சர்க்காரியா கமிஷனை கோட் பண்றேன், கலைஞர் கருணாநிதி அவங்களை கோட் பண்றேன், சர்க்காரியா கமிஷனுக்கு பவர்ஸ் ஆஃப் சிவில் கோர்ட் இருக்குன்னு நான் கோட் பண்றேன். இதுக்கு அதன் பிறகு பல இடத்துல வந்து இல்ல அது கோர்ட்டுக்கு போகல, எதிர்கட்சியினுடைய தூண்டுதலாக சர்க்காரியா கமிஷன் வந்திருக்கு, அதுக்குள்ள நான் போகவே விரும்பலைங்க. அது உண்மையாலுமே அவங்க குற்றவாளியா, அதுக்குள்ள நான் போக விரும்பல, கிளியரா சொல்லியிருக்கேன். ஃபேக்ட் சர்க்காரியா கமிஷன் சொல்லியிருக்காங்க, அது வந்து பவர்ஸ் ஆஃப் சிவில் கோர்ட் இருக்கு, எதிர்கட்சி நண்பர்கள் இந்த யூகத்தை வச்சிருக்காங்க. தட் இஸ் ஃபார் தி பீப்பிள் டு டிசைட். இந்த விஷயத்துல எங்கேயுமே நான் ஜெயலலிதா என்கின்ற பெயரை எங்கேயுமே நான் பயன்படுத்துவேன். ஏன்னா இதெல்லாமே மல்டிபிள் அப்பீல் பல ஸ்டேஜில் போகுது. இதுல இரட்டை நுழைப்பாடு என்று சொல்வதை 2014 அது நடந்திருக்கு. இப்ப உதாரணத்திற்கு இடி பொறுத்த வரைக்கும் பல கேஸில் கிட்டத்தட்ட 7 வருஷம் 8 வருஷம் கழிச்சு தான் ஆக்ஷனே வருது. டாக்குமெண்ட்டை கலெக்ட் பண்ணும், எவிடன்ஸை போகணும், கோர்ட்டில் போய் ஸ்டே பண்ணுவாங்க, ஸ்டேவை உடைக்கணும். சில இப்போ பார்த்தீங்கன்னா யூபிஏ டைமில் ஹெலிகாப்டர் ஊழலில் இப்போ சார்ஜ் ஷீட் பண்ணியிருக்காங்க, அக்யூஸ்ட் அரெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் உடனே இன்ஸ்டண்ட்டாக பண்ணும். தவறு எங்கே நடந்திருந்தாலும் கூட தவறு தவறு தான். அதனால தான் அம்மா ஜெயலலிதா அவர்களை 2015 அவங்கள அமைச்சரவையிலிருந்து நீக்கி கூட வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2018 ஏன் நீக்கினாங்க அது கருத்து எனக்கு தெரியாது. அதிமுக அவங்க உட்கட்சி அவங்க தான் சொல்லணும், இவர் சரியில்லை என்பதை கண்டுபிடித்து தான் ஜெயலலிதா அம்மையார் அவர்களை வெளியே வச்சிருந்தாங்க. 2018 கட்சி மாறினாங்க. 2016 வரை முதலமைச்சர் அவர்கள் அவர் தான் நம்பர் ஒன் குற்றவாளி தமிழ்நாட்டிலும் பேசினவர். 2018 பிறகு அப்படியே மாறிட்டாங்க. ஆனால் இந்த கேள்வியை உண்மையாலுமே முதலமைச்சர் அவங்ககிட்ட தான் கேட்கணும். அண்ணா இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் பர்சன் நீங்க தான், பவர் உங்ககிட்ட தான் இருக்கு, யூ ஆர் சீஃப் மினிஸ்டர். நீங்க 2016 வரை இவ்வளவு கருத்துக்கள் சொல்லியிருக்கீங்க, 18 அப்புறம் அப்படியே மாத்திட்டீங்க. இன்னைக்கு உங்களை மக்கள் எப்படி பாக்குறாங்க, தமிழ்நாட்டில் உண்மையாலுமே காவல்துறை எல்லோருக்கும் சமமா இருப்பாங்களா, நம்பிக்கை வருமா, சட்டம் நம்பிக்கை வருமானு கேள்வியை நீங்க அவங்ககிட்ட தான் கேட்கணும். அண்ணா நான் வந்து எந்த கட்சியோ, உங்க பாருங்க பாரதிய ஜனதா கட்சி எப்படி இருக்கும் அப்படின்னு டிஃபைன் பண்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. ஏன்னா எந்த கட்சியினுடைய தொண்டன் நான் பிஜேபி நான் டிஃபைன் பண்றேன். பிஜேபி இப்படி இருக்கும்,
பிஜேபியில் யார் மேலேயாவது தவறு நடக்கும்பொழுது நிறைய பேர்த்த கட்சி விட்டு நீக்கிட்டுரும். காவல்துறை அரெஸ்ட் பண்ணும்பொழுதும் நீக்கிறோம். பெனிஃபிட் ஆஃப் டவுட் சில பேருக்கு கொடுக்குறோம். பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் கேஸாக இருந்தாலும் டவுட் கொடுக்குறோம். எனக்கு இந்த பிரஸ் மீட்டில் பிஜேபியை பற்றி பேசுவதற்கு முழு உரிமை இருக்கு. பிஜேபி இப்படிப்பட்ட கட்சி, பிஜேபி இப்படி இருக்க வேண்டும் என்று பேசுகின்றேன். அதனால் நீங்க பிஜேபிக்குள்ள என்ன இருந்தாலும் எங்கிட்ட கேளுங்க, நான் பதில் சொல்றேன். அந்தந்த கட்சிகளை பற்றி அந்தந்த தலைவர்கள்ட்ட நீங்க பேசுவதுதான் சரியா இருக்கும். வந்தாச்சுனா கேளுங்கண்ணா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2014 நடந்த ஒரு கேஸுக்கு ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்கோம். இடி எடுத்துட்டு இருக்கோம் என்று சொல்லுவாங்க. இடி எடுத்துட்டு இருக்காங்க. தவறு செய்தவர்கள் இன்னைக்கு ஜெயிலுக்கு போறாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இல்ல தயவு செஞ்சு நாம அரசியலை கொண்டு வந்து அன்னைக்கு குற்றம் நடந்துச்சு நீங்க ஃப்ரீயா விட்டுட்டீங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கல. செந்தில் பாலாஜி அவர்கள் கட்சி மாறாம இருந்தாலும் கூட இன்னைக்கு இடி கண்டிப்பா ஆக்ஷன் எடுத்திருக்கும். ஏன்னா இதெல்லாம் எப்படி திரும்ப நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னாங்கன்னா, ஒருவேளை செந்தில் பாலாஜி கட்சி மாறாம இருந்து இவ்வளவு கன்ஃபியூஷன் நடந்தா நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரு மெரிட் இருக்கு, நான் பதில் சொல்லலாம். நான் சொல்லலாம், நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லுகின்றேன், செந்தில் பாலாஜி அவங்க கட்சி மாறாம இருந்தா இன்னைக்கு இடி ஆக்ஷன் எடுத்திருக்கு. ஏன்னா அவர் பண்ண தப்புதானே, அது ஆன் ரெக்கார்ட்ல இருக்கு. நீங்க ஸ்பெசிபிக்கா ஒரு கேள்வி, ஆட்சி மாறினதுக்கு அப்புறம் உங்களை விட்டுட்டீங்க, அது வரைக்கும் இடி பர்சியூ பண்ணுச்சு, இன்கம் டாக்ஸ் பர்சியூ பண்ணுச்சு, அவங்க பர்சியூ பண்ண பிறகு கட்சி மாறிச்சு, கூட்டணி மாறிச்சு, ஆட்சி மாறிச்சு, விட்டுட்டீங்கன்னு ஸ்பெசிபிக்கா ஒண்ணு கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்றேன். எனக்கு அது கான்ட்ரடிக்ஷனா தெரியல. காரணம் இங்கே நான் ஏற்கனவே ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்கன்னா, பிஜேபி ஏடிஎம்கே இன்னொரு கட்சி, இது அனைத்தும் சமமோ இது அனைத்தும் ஒன்றுக்கொன்றோ இல்லை. எல்லா கட்சிகளுக்கும் வேறு வேறு தன்மை இருக்கு. தி ஐடியா ஆஃப் அலையன்ஸே அப்படித்தான். ஐடியா ஆஃப் அன் அலையன்ஸே வந்து ஈக்குவலாக இல்லாத பார்ட்டிகள் ஒன்றா சேர்றாங்க. நான் இன்னொரு கட்சி, நாங்கள் அவங்களும் சமம், நாங்கள் அவங்களும் சேம், ஒவ்வொருத்தர் பெருசவங்க ஒருத்தவங்க சின்னவங்க சொன்னால் கட்சி மெர்ஜ் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் அந்த ஐடியா ஆஃப் அன் அலையன்ஸே கொஞ்சம் கான்ட்ரடிக்ஷன் இருக்கத்தான் செய்யும். இட் இஸ் ஆல் தேர் அஸ் பார்ட் ஆஃப் தி அலையன்ஸ். அதனால சில இடத்துல காமன் மினிமம் ப்ரோக்ராமே கொண்டு வர்றாங்க, சிஎம்பி கொண்டு வர்றாங்க. எங்களுக்குள்ள கான்ட்ரடிக்ஷன் இருந்தாலும் கூட நாங்கள் இதெல்லாம் ஒத்துக்கிறோம் அப்படின்னு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்முடைய நோக்கம் 39 இடத்திலும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் வரக்கூடாது, அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்பது நோக்கம். அதே நேரத்தில் ஓட்டு ஸ்பிளிட் ஆகக்கூடாது. அண்ணே இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக பிரஸ் மீட் உங்களுக்கு பேசிட்டு இருக்கேன். இந்த கேள்வியை 20 நிமிஷத்துக்கு மேலே பதில் சொல்லியிருக்கேன். அதனால கடைசியா நானும் சொல்லிட்டு போயிருக்கலாம், இந்த அறிக்கையை கொடுத்துருக்கேன், அறிக்கையை பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். உங்களுக்கு மரியாதை கொடுத்து நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, உங்க கேட்கிற கேள்விக்கு 25 மினிட்ஸ் அந்த ஒரே சப்ஜெக்ட் நான் பேசிட்டு இருக்கலாம். அதனால இல்ல புதுசா கருத்து சொல்றதுக்கு எதுவுமே இல்லைங்க அண்ணா. உங்களுக்கு எப்படி புரியுதோ அண்ணா, நான் உங்களுக்கு புரியதை நான் எப்படி நான் தடுக்க முடியும் அண்ணா? உங்களுக்கு புரியுது அண்ணா, இங்க பாருங்க அண்ணா, நீங்க ஒரு தேர்ந்த ஜெர்னலிஸ்ட், நீங்க இன்டர்பிரிட்டேஷன் உங்க மைண்டுக்கு நீங்க பண்றீங்க. You are an efficient person. படிச்சிருக்கீங்க, you see everything. நான் பேசுறது என்னுடைய நடவடிக்கையை வச்சு தான். அண்ணாமலை பேசுறதை வச்சு நீங்க யாரும் மார்க் போட போறதில்ல. அண்ணாமலை எப்படி ஆக்ட் பண்றாரு நீங்க மார்க் போட போறேன். ஐ லீவ் இட் டு யூ அண்ணா. நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதுறீங்க, அதையும் நான் ஏத்துக்கிறேன். நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணி எழுதுறீங்க, அதையும் நான் ஏத்துக்கிறேன். யாரையும் கூப்பிட்டு ஏன் கிரிட்டிசைஸ் பண்ணி நான் யாருக்கு போனும் பண்ணதில்லை. அது உங்க இன்டர்பிரிட்டேஷன் அண்ணா, உங்க இன்டர்பிரிட்டேஷன். நான் அதை அக்ரி பண்ணலன்னு தான் நான் சொல்றேன். தட் இஸ் நாட் மை இன்டர்பிரேஷன். அது உங்க இன்டர்பிரேஷன் ஆயிருந்தா உங்களுக்கு முழு உரிமை இருக்கு, உங்களுக்கு நான் சர்டிபிகேட்டே கொடுக்குறேன். எத்தனையோ பேரை நீ தவறா எழுதுறீங்க, உங்க இன்டர்பிரேஷனை விட்டுறேன். சார் நாம எதுக்கு அவங்ககிட்ட சண்டை போடணும்? அவங்க இன்டர்பிரேஷன். என்னை பொறுத்தவரை ஊழலை முழுமையாக எதிர்க்கின்றேன். 2 ஆண்டுகள்ல அரசியலுக்கு வந்திருக்கேன். இதற்கு முன்னாடி தமிழ்நாட்டில் யார் இந்த மாதிரி பர்சனலா பேங்க் அக்கௌண்ட், கிரெடிட் கார்டு, லைஃப் ஃபுல்லா ஓபன் பண்ணி இந்த மாதிரி நின்று 1400 கோடி ரூபாய்க்கு டிஃபமேஷன் சூட் எடுத்துக்கிட்டு நிக்கிறது எத்தனை பேர் நீங்க சொல்லுங்க? அதையும் நீங்க பாருங்க, திரும்பி பாருங்க. ஒரு பவர் விமர்சனம் இல்ல, கூட்டணி எல்லாம் விடுங்கண்ணா, தனிப்பட்ட முறையில் என்கிட்ட சொல்லுங்கண்ணா. நானும் 18 கோடி பேர் இருக்கிற ஒரு கட்சியில் உறுப்பினராக இருக்கேன். கூட்டணிக்கும் தர்மம் இருக்கு, அதையும் நான் காப்பாற்றணும். தனித்தன்மையோ ஒரு மாற்றத்தை கொடுக்குறோம், வேள்வி இருக்கு, அதையும் நான் எடுத்துட்டு போகணும். இது எல்லாத்தையும் சரிவரப்படும். ஆனால் இதுல வந்து லாக் பண்ணணும், இந்த கேள்வி கேட்டவர் அந்த பதில் சொல்ல வைக்கணும், அது ஈஸி தாங்கண்ணா. பட் என்னை பொறுத்தவரை நான் தெளிவா இருக்கேன்.
மாற்றங்கிறது இன்கிரிமெண்டலா நடக்கும். அதற்கு நாங்க துணை இருக்கோம். நீ தரிக்கிற தெளிவா சொல்லியிருக்கேன். யாராக இருந்தாலும் கூட, நண்பர்கள் யாராக இருந்தாலும் கூட, உடல் நலம் என்பது ரொம்ப முக்கியம். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. குறிப்பாக ஹார்ட், லங்ஸ் முக்கியமான உடல் உறுப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அது எதாக இருந்தாலும் கூட மனிதாபிமான அடிப்படையில் தான் அதை பார்க்கணும். நான் நிறைய பேர்த்த காலையில் சொன்னேன், இந்த மாதிரி வந்து செந்தில் பாலாஜி அவர்களோ செந்தில் பாலாஜி இல்லையோ, எக்ஸோ ஒய்யோ ஜியோ யாராக இருந்தாலும், இதில் குற்றவாளியாக தான் பார்க்கணுமோ தவிர எமோஷனல் ஆங்கிளை கொண்டு வந்து பார்க்கக்கூடாது என்பது தான் தொடர்ச்சியாக நம்முடைய கருத்து. தனிப்பட்ட முறையில் செந்தில் பாலாஜி அவர்களை பல இடத்துல தாக்கியிருந்தாலும் கூட, தனிப்பட்டமாக பல விவாதங்கள் நடந்திருந்தாலும் கூட, ஒரு மனிதனுக்கு உடம்பு சரியில்லை, அதை டாக்டர் சர்டிஃபிகேட் பண்ணுறாங்க, டாக்டர் நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா முழு ஒத்துழைப்பு எல்லாருமே கொடுக்கும். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா மனிதனுக்கு உயிர் தானே முக்கியம், அதுக்கப்புறம் தானே எல்லாம். அதே நேரத்தில் இந்த கேஸை பொறுத்தவரை இன்னும் கொஞ்சம் ஆழமாக, இன்னும் ஆழமாக இந்த கேஸை எடுத்துட்டு போனோம், சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் எல்லோரையும் தண்டிக்கணும். ஆனால் இங்கிலீஷ் பத்திரிகை பேசிடலாங்க. அண்ணே நானும் அரியலூர் போகணும் தலைவரே, நான் உங்கள்கிட்ட பேசுறேன்னு சொல்றேன், தொடர்ந்து பேசுறேன், பேசுவோம். நன்றிங்கண்ணா.